வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கா டெம்பிள் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இது நம்மளோட மூணாவது வீடியோங்க. பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டக்குன்னு பார்த்து நான் கொஞ்சம் பயந்து தாங்க போயிட்டேன். இங்கே சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க, எதனாலன்னு சொல்லிட்டு தெரில. சிசிடிவி கேமரா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்தேன். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா, ரங்கா டெம்பிள்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு வே போகுது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்குங்க. காலையில் கிளம்புனதா அது ஒன்று, ப்ளஸ்ஸு இன்னும் சாப்பிடல, செம்மையாக பசிக்குது. வெளியே போயிட்டு தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ஸோ அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெம்பிள் முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஹம்பியை ஒரு சிதந்த நகரம்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே அந்த கட்டடக்கலைகள் எல்லாமே நொறுங்கி போய் கிடக்கு. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது. பட் இவ்வளோ வருஷம் கழித்தும் இதை இன்னும் இப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயந்தாங்க. அதுக்கு உண்மையாகவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். ஆக்சுவலாக அந்த கோயில் உள்ளே வந்ததுமே கல்வெட்டுகள் பார்க்க முடியுது. ஸோ கனடாவில் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னங்கிறது தான் எனக்கு புரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, உள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் டெம்பிள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் சிலை சிலை கூட இல்லை. ஆக்சுவலாக ஒரே ஓப்பனாக இருக்குது. ஸோ கைஸ், இங்கே வரவங்க அந்த லோட்டஸ் மஹால் ப்ளஸ் இந்த எலிஃபண்ட் டெம்பிள் இது ரெண்டு மட்டும் பார்த்துங்க. ரங்கா டெம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று ரைட் சைடில் உள்ளே போவோம், அங்கே வராதிங்க. சுத்தமாக உள்ளே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு தான் இவ்வளோ தூரம் வர்றது. வெறும் மண்டபம் மட்டும்தான் இருக்குது, உள்ளே சாமியும் இல்லை, அந்த சிலையுமே இல்லை, வெறும் மண்டபம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா லோட்டஸ் மஹால் ஒர்த் வாட்சிங்க, ப்ளஸ் அந்த எலிஃபண்ட் டெம்பிள் ஒர்த்து. ஸோ ரங்கா டெம்பிள் மட்டும் வராதிங்க. ஸோ கைஸ், அடுத்து நம்ம ஒரு முக்கியமான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, ஹம்பியில் இருக்கிற ஒரு முக்கியமான கோயிலில் இதுவும் ஒன்று, ஹசாரா ராமா டெம்பிள். அதாவது இது ஒரு ராமர் கோயில் தாங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா அரசர்கள் ஆண்ட பகுதியில் சென்ட்ரலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்து கடவுளான ராமருக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் ஏகப்பட்டது இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப அட்டாச்சான கோயிலில் இதுவுமே ஒன்று. ஏன்னா இதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட உட்புற சுவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயண கதையை சித்தரிக்கிற வகையில் இங்கே நினைவு சின்னமும் கல்வெட்டும் காணப்படுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சுவர்களில் ராமர் மற்றும் கிருஷ்ணரோட அவதாரங்களும் அவங்களோட நினைவு சின்னமும் இந்த கோயிலுக்கு வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தசரான்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இப்போவுமே கூட. ஸோ அந்த டைமில் தசராவை கொண்டாடிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கலந்துக்கிட்ட பெண்கள் அப்புறம் யானை குதிரை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த கோயிலில் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் இது தாங்க கோர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். இது தான் இங்கே கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ராஜாக்கள் தங்கள் குடிகளை சந்தித்து தீர்ப்பு சொல்கிற இடமா இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்த பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ குறைவான டைமில் விரிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹாலுக்கு, அதாவது ராஜா தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தூண்கள் வரைக்கும் இருந்திருக்கு. இதில் பல தூண்கள் வந்து சந்தன பேழையால் செஞ்சுருக்காங்க. ஸோ சந்தன மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ சிதைக்கப்பட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்த கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்கள் இங்கே தான் வெயிட் பண்ணி தீர்ப்பு கேட்பாங்க போல். அது வெயிட் பண்ணுற இடம் தான் அது. நமக்கு பின்னாடி ஒரு பிளேஸ் தெரியுது இல்லைங்க, அதுதான் ராஜா தீர்ப்பு சொல்கிற இடம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கிட்டத்தில் போய் காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில, நான் கிட்டே போய் காட்டுறேன். அது வந்து கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக படைப்பா படத்தில் ரஜினிகாந்த் தீர்ப்பு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் கொஞ்சம் அடித்தாலும் பரவாயில்லைங்க, காற்றும் சேம் டைம் அடிக்குது. அது ஒரு மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. Yeah.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன தொட்டிகள் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீர்கள் நிரப்பப்படுறதுக்காக கட்டியிருக்காங்க. இதை தான் இங்கே புஷ்கர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹம்பியில் ஏகப்பட்ட புஷ்கர்ணி இருக்குது, பட் இப்போ ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது, மற்ற எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த புஷ்கர்ணி இங்கே ஸ்பெஷலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வர மன்னர்கள் அரசர்கள் அவங்களெலாம் தன்னோட குதிரைக்கும் யானைக்கும் தண்ணீர் காட்டுறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு அனிமல்ஸ் மேலேயே இவங்க எவ்வளோ கேர் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா யானை தொழுவத்துக்கு அவ்வளோ பெரிய இடம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புஷ்கர்ணி வச்சுருக்காங்க. அது போக புஷ்கர்ணியை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சடங்குகள் செய்கிறதுக்கும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி டைமில் நம்ம விநாயகர் போய் கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில சிலைகளெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த புஷ்கர்ணியை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த புஷ்கர்ணி. ஆக்சுவலாக நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா, ராஜா தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு, இப்போ நம்ம அது மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். ஸோ மேலே போய் டாப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் மலைகளும் செடிகளும் மரங்களும் இந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு படுது. ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காற்றும் மேலே வேறு லெவலில் அடிக்குது. காய்ஸ் ஃபைனலாக நம்ம மேலே வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. நல்ல திரும்பி நல்ல சூரியன் அடிக்குது. மேலே வந்துட்டோம். இந்த வியூ பாருங்கள். இங்கேருந்து ஒருத்தர் தீர்ப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க உண்மையாகவே தோணுது, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள கண்டிப்பாக பார்க்கணும் போல் இருக்குது, அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த அளவுக்கு செம பிளேஸுங்க. காற்று அதுவும் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் காற்று வேறு லெவலில் அடிக்குது, சான்ஸே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு கீழே இறங்கி போகிற வழி மாதிரி இந்த இடத்துல கூட கீழே இறங்கி போனோம் அப்படின்னா சந்தன பேழைகள் நிறையா காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆக்சுவலாக ரெண்டு மாடி கட்டிடம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு அடுக்காக அதை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உள்ளே போகலான்னு பார்த்தேன், அங்கே உள்ளே யாருமே நம்மளை அலோவ் பண்ணல. கீழே ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்க நம்மளை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் உள்ளே நம்ம போகல. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயந்தாங்க, அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு நாளாவது இருந்து ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டு தூங்கணும் நிம்மதியாக அப்படின்றது மட்டும்தான் சார். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது, அதுவும் அங்கே அடிக்கிற காற்று. கைஸ் நான் ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ஒரு 4-5 டைம் வந்திருக்கேன். அந் இப்போல்லாம் வந்து பார்க்க முடியாத இடம் தான் இப்போ பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ராணி குளிக்கிற இடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லுவாங்க, சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும், நிறைய பாட்டிலெல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ காட்டுறேன். உண்மையாகவே அந்த காலத்தில் வேறு லெவலில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க முற்காலத்தில் ராணி குளிக்கிற இடமா இருந்துச்சு. நாளடைவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹம்பிலேருந்து வெளியே போகிற வழியில் குயின்ஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த இடத்த என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புஷ்கர்ணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இதை புஷ்கர்ணியாக மாற்றிட்டாங்க. அதாவது அந்த சடங்குகளும் அது போக அந்த சிலைகளை கரைக்கவும் இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாங்க. கைஸ் நான் எதிர்பார்த்தேன் அதே இடம்தான். இதை தான் ரொம்ப நாள் வந்து பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடம். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டேன், செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுதான் ராணி குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது தெரில, இந்த ஒரு பிரிட்ஜ் மாலி ஒன்று வருது இல்லையா, இது ஃபுல்லாக கருங்கல் தான். இது என்ன அப்படின்னா, அங்கேருந்து வர தண்ணி தான் இந்த குளத்துக்கு போய் இறங்குது போல். அந்த வியூ நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு ஒருத்தங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக செம்ம இல்லைங்க, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு கலையோரத்தோடு வாழ்ந்துருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு குளிக்கிற இடமாகட்டும், இல்லை ஒரு யானையை கட்டி வச்சிருந்த இடமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. இப்போது அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது நம்மக்கிட்ட, பட் அப்போ வெறும் யானை குதிரை இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு மட்டுமே இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அடுத்தது நம்ம என்ன பிளேஸுக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
ஆக்சுவலாக கீழே இருந்து பார்க்க எதுவும் தெரில. ஸோ வாங்க மேலே போகலாம். சரி, மேலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன இடம்னே என்னால் யூக்க முடியல. அந்த சைடு பாருங்கள், ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே இறங்குது. இந்த ரெண்டு சைடுமே ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே இறங்குது. இது என்ன இடங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்ட் 4 சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அன்பேக்டு ஜர்னி.